நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம், கவிஞர் ஒரு சமயம். இந்த சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாத்தங்காய் வச்சு ஒரு பச்சடி. நாத்தங்காய் பச்சடிங்க, நாத்தங்காய் கடாரங்காய். சில பேர் பார்த்தீங்கன்னா கடாரங்காய் வேற, நாத்தங்காய கிச்சடிக்காய்ன்னு சொல்றவங்க உண்டு. இதை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்து பழக்கம் வந்து அவங்க கொஞ்சம் பழுக்க வச்சு உரிச்சு உரிச்சு நல்லா அதை சாப்பிட்றாங்க. கொஞ்சம் புளிப்போடு இருந்தாலும் அதை சாப்பிட சாப்பிட்றாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பா ஒரு பச்சடி, அதாவது ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ணால் பிரமாதமாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுதான் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆரஞ்சு பழத்தோட ஒருத்தர் கொஞ்சம் பெருசாக இதுவாக இருக்குது. இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஆக்சுவலாக இதை வந்து ஒரு மூணு பீஸ் எடுத்து நான் வந்து ஒரு மூணு முழு இதை எடுத்து இட்லி பானையில் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தேன். இதே நீங்கள் வந்து குக்கரில் வச்சு எடுத்தேன். இது எதனாலன்னா இது மேலே வழியில் அந்த தோலில் உள்ள கசப்பு வந்து அந்த எண்ணெய் வழியாக இறங்கி வெளியில் வந்துடும். ஸோ கசப்பு வந்து கொஞ்சம் குறையுங்கிறதுனால இந்த மாதிரி வேக வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ இது நல்லா பொடியாக நறுக்கிட்டு எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து, நல்ல பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து, இல்லை சின்ன எலுமிச்சம் பழம் அளவுன்னு வச்சுக்கோங்க, புளி எடுத்து ஒரு முக்காட்டமாக தண்ணியில் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு 10-12 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்த பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெல்லம் வந்து நல்ல ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் 1/2 கப்புக்கு விட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த புளியும் பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பான புளியாக இருந்ததுன்னா இந்த நான் சொன்ன அளவு போதும். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கு வந்து புளிப்பும் காரம் இனிப்பு மூணும் கலந்து சமமாக இருக்கணும். அதே சமயம் இதில் வேற கொஞ்சம் புளிப்பு தெரியும், அதனால் அதையும் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பொடி எடுத்துக்கணும். இப்போ அதை நல்லா பொடியாக நறுக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த முதல்ல நறு சின்ன துண்டாக நறுக்கி காமிக்கிறது எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த வேக வச்சதை இந்த மாதிரி இருக்குது பாருங்க. இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிடணும். இது லேசாக சதை வழண்டு வெளியில் வரும், அதனால தப்பு இல்லை. பட் நல்லா பொடியாக நறுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரம் வதங்கி கொடுத்து சாப்பிட்ற போதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த விதையை நான் சில எடுக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதையை ஒதுக்க வச்சுருவேன். அது முடியாதவங்க பரவாயில்ல, நீங்கள் விதையை எடுக்கலைன்னா சேர்த்து பண்ணாலும் பரவாயில்ல, சாப்பிடும்போது விதை இல்லாமல் பார்த்துங்க. இந்த மாதிரி நறுக்கிடுவோம். நறுக்கிட்டு இந்த விதையை எடுத்துருவோம். இப்போ நான் நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கி வச்சிடலாம். இது வந்து தோல் தனியாக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இது தனியாக வழண்டு வரும். இந்த மாதிரி நறுக்கி வச்சுனா பட் ஆனால் வேக வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் தொடும்போதே தெரியும். வேக வச்சு எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அது சில நேரம் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த இட்லி பண்ணல இன்றைக்கி எனக்கு, இட்லி பண்ணுறதுனால அதே பானையில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் காமிக்கிறதுக்காக. உங்களுக்கு அதுக்கும் தனியாக இட்லி பானை போட வேணும்னு ஒரு சின்ன குக்கரில் ஒரு கிணத்துக்குள்ளே அதை வச்சு குக்கரை மூடி 2 விசில் போட்டு இறக்கிடுவேன். அந்த கசிஞ்சு வரும்போது அதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மையெல்லாம் வெளியில் எடுத்துடும் நமக்கு. சரி, இப்போ வெட்டி வச்சாச்சு. இப்போ இது மாதிரி தாளிக்க வேண்டியதான். இது எண்ணெயை வந்து ஒரு கடாயில் காய போட்டிருக்கேன், நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே இந்த மிளகாயை 2 கிள்ளி வச்சுக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் காரம், காஞ்ச மிளகாய் காரம் அதையும் தாண்டி காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அல்லது நான் இப்போ கொடுத்துருக்க பச்சை மிளகாய் அளவு கூட இன்னும் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடாரங்காய்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பச்சை காயாக இருக்கும்போதே அதை ஓரளவு கொஞ்சம் நல்லா முத்தை விட்டுட்டு லேசாக மஞ்சள் விடும்போது அதை வில்ல வில்லையாக நறுக்கி உப்பு போட்டு பெசரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. அதை வந்து நல்லா இந்த நாத்தங்காயும் அதே மாதிரி பண்ணுறது உண்டு. அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அது வருஷக்கணக்காக இருக்கும். உடம்பு விட முடியாதவங்க இருக்காங்க, இல்லை வாய்க்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, ஜுரம் அடிச்சு எதுவும் சாப்பிட முடியாமல் இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன வில்லல் அதில் கொடுத்தீங்கன்னா அது நாக்கில் வந்து அந்த உப்பு புளிப்பு இதெல்லாம் சேரும்போது ஒன்றும் ஜீரணமும் ஆகும், பசியும் தூண்டும், நாக்குக்கு ஒரு மாதிரி இதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த பச்சடி பண்ணுறது, இந்த பச்சடி வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம், அதை தாண்டி நிற்காது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு அதோடைய மிளகாய் காஞ்ச மிளகாய் கடுகு நல்லா பொரியட்டுங்க. இதுல பச்சை மிளகாய் போட்டுட்டு
புதுசா பண்றவங்களா இருந்தீங்கன்னா புதுசா பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க போட்டு ஒட்டுடி அப்படியே விதைய விதைக்கு வரீங்க ஏன்னா கொஞ்சம் வெடிச்சு விதையெல்லாம் வெளியில வேஸ்டா போயிடும் ஒன்று ரெண்டு போயிடும் அதனால பயங்கரமா அதை கொஞ்சம் வெளியில தள்ளி வந்து கொஞ்சம் இருந்துச்சு தள்ளி இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் வெடிச்சு ஓஞ்சிருச்சு இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துருவோம் தீய குறைச்சிருங்க இப்போ மஞ்சப்பொடி இதுக்கு தகுந்த அளவு உப்பு இப்போ போட்டுடலாம் இது கண் அளவு தான் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கங்க ஒன்று நறுக்கப்படாம நின்றுது நல்லா வெந்ததுனால இந்த கரண்டியை வச்ச உடனே வெட்டிட்டு பாருங்க இது ஏதோ ரெண்டு துண்டு நறுக்காமல் இருக்குதுங்க இப்போ இந்த புளி அதில் ஊற்றிடலாம் கரைச்சி வச்சிருக்க புளி நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இருந்தாலும் லாஸ்ட்டில் ஒரு துண்டி நிறுத்திடுவேன் என்னென்னா மண் நிற்கும் புளியிலலாம் இப்போ இது கொதிக்கிறதுக்கு பத்தாது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் முக்கால் கப்பு தண்ணியில் புளியை கரைச்சி ஊற்றிருக்கோம் மொத்தம் 1.5 கப்பு நான் ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிச்ச உடனே வெல்லமும் வெந்தயம் பெருங்காயம் பொடியும் போடணும் இப்போ வந்து நீங்கள் காரம் செக் பண்ணிக்கணும் ஒருவேளை நீங்கள் போட்ட பச்சை மிளகாய் பத்தலைன்னா உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போடலாம் அல்லது மிளகாத்தூள் போடுறவங்களும் போட்டுக்கலாம் இப்போ நானும் செக் பண்ணிப்பேன் எனக்கு காரம் போதும் அப்படின்னா இது ஓரளவுக்கு நம்ம நான் யூஸ்வலாக பண்ணுற அளவுக்கு காரம் ஸோ போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கி நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் வந்து வெளியே தள்ளி இருக்கு பாருங்க இப்போ இந்த நேரத்தில் வெந்தயம் பெருங்காயம் பொடி அதையும் போட்டுருவோம் அதோட கூட இந்த வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெல்லம் உப்பு காரம் புளிப்பு மூணும் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெல்லம் கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே இறக்கிடலாம் இதையே சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் தளதளன்னு வச்சுக்குவாங்க பட் திக்காக வச்சு எனக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தளதளப்பாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் புளியை தனியாக அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் இது நல்லா இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சோடனே உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிட்டு இறக்கிடுவோம் போட்டிருந்த காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக அது ஊற ஊறு தான் இன்னும் கொஞ்சம் காரம் புளிப்பு தெரியும் நம்ம கணிசமாக உத்தேசித்து ஒரு அளவு கொடுத்துருக்கு அந்த அளவு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது எதை நான் பண்ணி பார்க்கறதுனால இது கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலேயோ காரமோ இனிப்போ புளிப்போ இது அவரவரோட இதுபடி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது 2 நிமிஷம் கொதிச்சோடனே இறக்கி வச்சுருவேன் நான் சொன்ன மாதிரி இது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இதை டிஸ்பிளே பார்த்ததுல இப்போ மாற்றிடுவோம் 2 நிமிஷத்தில் இது சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அடைக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது தொழில் சாப்பிட்டோம்னா அடை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது கொதிச்ச உடனே இது நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் கசியுது பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ தீயை வந்து ஒரு 20-30 செகண்ட் மட்டும் தீ ஜாஸ்தி ஆக்க போகிறேன் ஆக்கிட்டு குறைச்சிடுவது ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எண்ணெய் கசிஞ்சு மேலே வருது ஊற ஊற இந்த மிளகாயை கூட நீங்கள் அப்படியே வடித்து எடுத்து சாப்பிடலாம் சாதத்தோட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் ஆனால் எண்ணெய் மட்டும் நம்ம ஊற்றிருக்கிறது அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு வேணால் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் தளதளப்பு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போது சர்விங் பவுலில் எடுத்துடலாம் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இதில் ஒரு குட்டி பவுலில் எடுத்துடுறேன் டிஸ்பிளே பவுலில் அப்படியே வாசனை நல்ல கம கம கம்மன் வாசனை வருது பாருங்க இப்போ நல்ல ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்து வச்சேன் மீதி எடுத்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு வச்சுருவேன் கூண்டு மட்டும் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு கண்ணாடியிலையோ ஜாடியிலையோ எடுத்து வச்சோம்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு எந்த கேடும் இல்லை ஸோ நல்ல ஒரு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நல்ல நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு அதை பார்த்தோம்
இதை நீங்க ஊர்கானும் சொல்லலாம் பச்சடின்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் பொருந்தும். பாரம்பரியமான ஒரு விஷயம், அந்த காலத்துல பெரியவங்க பண்ணி வச்ச ஒரு விஷயம் தான். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.